மின்ட்டு முனிமானா நான் சேரையெல்லாம் போட்டு அங்கே வியாபாரம் பண்ணுறேன். அதால் மின்ட்டு முனிமா காரணம் கூப்பிடுவாங்க. நம்ம எதனா வேறு பிஸ்னஸ் பண்ணால் அதெல்லாம் வரும். நம்ம அந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் நாள் கிடையாது. பாரமான வசூல் பண்ணேன். வட்டி கூட்டு வட்டிகள்லாம் விட முடியாது. இதெல்லாம் 10 வருஷம் உழைப்பு. 10 வருஷம் உழைப்பு. அரசியல் சேர்ந்து 5 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்டேன். மொத்தமாக எவ்வளோ இருக்குங்க இதெல்லாம்? என்ன ஒரு 6 சவரன். இப்போ இவ்வளோ நகையை போட்டு போகிறோம்னா எங்களுக்குலாம் சின்னதாக ஒரு தோடு செயின் போட்டு போனாலே பயமாக இருக்கும். இவ்வளோ நகையை போட்டு போது உங்களுக்கு எந்த பயமுமே இல்லையா? எந்த பயம் கிடையாது. அவர் முதலமைச்சர் உட்காரணம் எங்களுக்கு அதே ஆசை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மின்ட் முனியம்மா அவர்கள் வட சென்னை பகுதியோட மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், வாங்க பேசலாம். மின்ட்டு முனிமானா நான் சேரையெல்லாம் போட்டு அங்கே வியாபாரம் பண்ணுறேன். அதால் மின்ட்டு முனிமா காரணம் கூப்பிடுவாங்க என்ன? அப்படியே மின்ட் ஏரியாவில் அது ஏரியா. ஆமாம், அது ஏரியா கூப்பிடுவாங்க என்ன? அக்கா மின்ட்டு முனிமா கா சேரீ இருக்காக்கா அப்படின்னு கேட்டு கூப்பிடுவாங்க. சரிக்கா, உங்களுக்கு வந்து சாரி போட்டு வியாபாரம் பண்ணி மின்ட்டு முனியமாக இருந்த நீங்கள் இப்போ நகைக்காக ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்களே? நகைங்களுக்கு நான் அரசியலில் சேர்ந்தவொன்னே தான் ஆசை. எல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா வருமானம் வருது. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் எங்கள் வீட்டார் வக்கீல் அவர் அவரும் கொடுப்பார். எங்கள் பசங்க எல்லாம் சம்பாதிக்குங்க. குடும்பத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணுறது. அதில் எனக்கு இதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தானே முன்னேறி வர முடியும். மொத்தமாக நம்மளால் அவ்வளோ இதுவும் இல்லை. ஆனால் நான் வாங்கும்போது 10 வருஷம் 10 வருஷம் இருக்கும். நான் எத்தனை வருஷம் உழைப்புக்கா இதெல்லாம்? இதெல்லாம் 10 வருஷம் உழைப்பு. 10 வருஷம் 10 வருஷம் உழைப்பு. அரசியலில் சேர்ந்து 5 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்டேன். நீங்கள் ஆரம்பத்தில் வாங்குவோம் தங்கத்தோட விலை ஒன்று இருக்கு. அப்போ தங்கத்தோட விலை என்ன? 20,000 ரூபாய், 22, 23 அப்படி இருந்தது. இப்போ தான் 50 சவரம். இப்போல்லாம் நினச்சா கூட என்னங்களோ அவ்வளோ நகை வாங்க முடியாது. வாங்கலாம், அதுக்கு ஏற்ற வருமானம். நகை மேலே ஏன் அவ்வளோ பிரியம் உங்களுக்கு? என் நகை மேலே பிரியம் அவ்வளோ இது இல்லை. எங்கள் தலைவர் மேலே எனக்கு பிரியம். அதனால தான் காதில் அதில் தான் நகை வாங்கி அவர் சின்னம் போட்டு நம்ம போடணும் எனக்கு ஆசை. தலைவர் பார்த்துருக்காரா? ஓ, தலைவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அவள்தான் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? அக்கா நல்லா இருக்குக்கா அப்படின்னா. அவள்தான். இப்போ இவ்வளோ நகையை போட்டு போகிறோம்னா எங்களுக்குலாம் சின்னதாக ஒரு தோடு செயின் போட்டு போனாலே பயமாக இருக்கும். இவ்வளோ நகையை போட்டு போது உங்களுக்கு எந்த பயமுமே இல்லையா? எனக்கு எந்த பயம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நிகழ்வு நடந்தது? எதுவுமே நடந்தது கிடையாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்காக போட்டு நிற்கிறேன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருந்தேன். நாங்களும் வறுமையிலேருந்து தான் வந்தது. நம்ம உடனே பிறக்கும் போதே நகையை போட்டு போகிறதுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ வசதி இல்லை. நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேலுக்கு வந்தேன். உழைப்பு மற்றவங்களாம் எதோ பேசுவாங்கன்னா எங்கள் ஊரில்லாம் தெரியும். எங்களை பற்றி மற்ற எவனோ கமாண்டில் போட்டு அதெல்லாம் எங்களுக்கு அனாவசம். அதெல்லாம் இதே மற்ற பெண்கள்லாம் பார்த்தவங்க பார்த்து பொறாமப்படுறது அவங்க கண்ணு தெரியும். ஐயோ, அதெல்லாம் இல்லைம்மா. ஏம்மா அது எப்படியோ, ஆனால் எனக்கு தெரியாது. எங்கள் கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் நல்லா இருக்கான்னு வாங்க. அவள்தான் அதெல்லாம் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துப்பாங்களா யாராவது? இப்போ எப்படி ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா பாண்டிச்சேரியில் மாநாடு போட்டாங்க. போயிருத்தவங்க நிறைய பேர் போட்டா செம்ம ஜனம். அதில் எடுத்தாங்க எங்களுக்கு போட்டாலாம் எடுத்தாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க உங்களை போட்டோ எடுக்க? எனக்கு எடுக்கையில் போட்டா எங்கள் தலைவர் எங்கள் அண்ணனுக்கோசம் எடுத்தாங்க போட்டா. எனக்கோசம் எடுக்கையில் போட்டா கம்பளி. இப்போ நீங்கள் எப்படி வரீங்க அதே போல் தான் அவங்க எடுத்தாங்க எங்களை போட்டாங்க. கா ஒரு போட்டா எடுத்துக்கிறேன், கா ஒரு போட்டா எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கோ. நம்ம எங்கள் அண்ணனுக்கோசம் என்னை எடுத்தாங்க போட்டா, எனக்கோசம் எடுக்கலை. நீங்கள் அண்ணன் என்னன்னு சொல்கிறதுனால கேட்குறேன். அவர் இன்னும் எத்தனை எவ்வளோ போஸ்டிங்லாம் வரணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருக்குது? அவர் முதலமைச்சர் உட்காரணும் எங்களுக்கு அதே ஆசை. அவர் உட்காந்தா எங்கே வாழ விடுறாங்க. அவர் மக்களுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. முன்னேறியே வர விட மாட்டேன்றான். அவர் ஒழுக்கி அவர் ஒழிப்பு. ஆனால் வந்துடுவார், வருவார். உங்களுக்கு ஏன் அந்த கட்சி மேலே இவ்வளோ ஈடுபாடு? திருமாவளவன் மேலே அவர் மேலே உங்களுக்கு எப்படி அவ்வளோ ஈடுபாடு? ரொம்ப தாக்குறதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமா போனீங்க நீங்க? காய்ச்சிருக்கிறேன்.
அவங்க அதை பார்த்தீங்களா? ஆமாக்கா, அந்த வீடியோவில் நீங்கள் போகிறதெல்லாம் எங்கள் அண்ணனை பற்றி திட்டுச்சு. அது நல்ல நாதம். அப்போ நான் எங்களுக்கு எப்படி ரத்தம் துடிக்கும் சொல்லு. அவர் எங்களுக்கு கூட பிறக்காத இது தான். ஆனால் எங் நாங்கள் அரசியல் சேதான் அவர் தான் எங்களுக்கு அண்ணன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் மக்களுக்கெல்லாம் அவர் தான் அண்ணன். அவரே திட்டும்போது இவங்கள விட்டுருவோமா நாங்கள் சொல்லு. அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே அந்த பொம்மை திட்டிக்கிட்டி ஆயிடுச்சு. அது அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், அதை விட்டுறத. அதுக்கப்புறம் அண்ணாமலை கூட வந்து எங்களோட நேரடியாக விவாதிக்க தயாரானலாம் கேட்டிருக்காரு. அவன் நிற்க சொல்லு, நிற்க சொல்ல பதில் அடி அடிக்கிறார் பாரு. அவரு இவருனா கொஞ்சனா இப்போ தான் வந்தார். இவர் வந்து நிற்க சொல்ல, அண்ணங்கிட்ட நிற்க சொல், பதில் அடி அடிக்கிறார் பாரு. அவர் அவர் நல்லா பேசுவார், நல்லா இது பண்ணுவார். அவருக்கெல்லாம் இவர் ஈக்குவலாக கிடையாது எனக்கு தெரிஞ்சது. அவள்தான் அவன் நிற்க சொல்லு. இப்போ வந்து உங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்க காதில், இந்த காதில் போட்டிருக்கிறதாக வந்து எவ்வளோக்கா எவ்வளோ இருக்கும்க்கா? அதோட மதிப்பு அஞ்சு சவரனா? அதில் அந்த டிசைன்லாம் யார் செஞ்சா, எங்கே கொடுத்து செஞ்சீங்க? சேடி சேடி சேட்டு வீட்டில். சேடி நாங்கள் அந்த டிசைன் கொடுப்போம், இது மாதிரி செய்து கொடுன்னு. ஆனால் இங்கே செய்யலாது. அவரு டெல்லியும் இங்கே தெரியல, அவங்க அமுச்சு செய்தி எடுத்துருவாங்க. இந்த கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம்க்கா அது இதுவா? இதுவும் டாலர் தான். இது எத்தனை சவரம்? இது 20 சவரம், இது 5 சவரம். 20 சவரம், 5 சவரம். சரி, ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பார்த்து செய்ய கொடுத்துதான். செய்து இது மாதிரி மாடல் செய்யணுவேன். ஆனால் வாங்கும்போது நான் சவரம் 20-25 இருக்கும்போது வாங்கினேன் சவரம்லாம். இப்போலாம் 50 சவரம் இப்போலாம் வாங்க முடியாது. என்னால் அப்போ வாங்கினேன். அப்போ வாங்கினேன்னா அண்ணன் மேடையெல்லாம் பேசுவார்ல, எனக்கு ஒரு ஆசை, ஐயோ அண்ணந்து போடணும். ஆனால் எங்கள் கட்சியில் மாந்திரம்லாம் போட்டுக்கிறாங்க, இது மாதிரி டாலர்லாம் போடல. இந்த கூட எனக்கு ஆர்வம், அண்ணந்து போடணும் நீ, எனக்கு ஆர்வம், நான் போட்டேன். இந்த கட்சி கூட்டம்லாம் போகும்போது அவ்வளோ கூட்டம் வரும்ல, அப்போல்லாம் கூட நகையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதெல்லாம் பாதுகாப்பு எங்கள் கட்சியில் யார் அது எடுக்கிறோங்க? உங்கள் கட்சின்னு இல்லைக்கா, வேறு வெளியிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணி தகராறுலாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, ஏன் நம்ம போய் சொல்றதெல்லாம் கிடையாது. சரிக்கா, எல்லாம் அண்ணா சகோதரி எங்கள் தோழர்கள் அதுமாரி எங்களுக்கு இது கூட்டணி எல்லாம் ஒன்றா இருப்போம். மின் ஸ்ட்ரீட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மின் முனியமா மாறினீங்க. அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை? அதுக்கு முன்னாடியே நான் நல்லா 30 வருஷமா அங்கே தான் இருப்பேன். 30-35 வருஷமா அங்கே தான் இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? துணிங்க போட்டுக்கினே. அதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தான். இப்போ ஓஹோன்னு கூட வர முடியாது. திறமை இருக்கணும், திகிரி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம முன்னேறி வர முடியும். ஐயோ நம்மளால சம்பாதிக்க முடியாது, நம்மளால இது வாங்க முடியாது, இதெல்லாம் நம்மளால இது பண்ணோம்னா நம்ம கீழே தான் இருப்போம். உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்பாங்களா, அக்கா எனக்கு ஒரு நாள் இதை கூட போட்டு போயிட்டு வர, அப்படிலாம் யாராவது கேட்டிருக்காங்களா? இதெல்லாம் தலைவர் யார் கேட்பாங்க? நான் தான் போட்டுக்குவேன். கேட்டால் கொடுக்கணும் தான். அதெல்லாம் என்ன கொடுப்பேன்? அப்போ அண்ணனோட இது தானே, கொடுக்கணும் தான். சரி, அதெல்லாம் என்னம்மா? சரி, இப்போ இந்த நகைகள்லாம் இதுக்கு உங்களுக்கு அப்புறம் இதை நீங்கள் யார்கிட்ட கொடுக்கலான் இருக்கீங்க? யார்? எங்கள் குடும்பமே சிறுத்தை கட்சி தான். சரி, எங்கள் பரம்பரை பரம்பரை அப்படியே வருவோம் நாங்கள். இப்போ எங்கள் மருமை இருக்குது, எங்கள் பேரா இருக்கிறான், எங்கள் பேத்தி இருக்குது, பேத்தியோட பேத்தி இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அது மாதிரி எங்கள் குடும்பம் எல்லாமே விடுதலை சிறுத்தை தான். அப்படியே பரம்பரை பரம்பரை அப்படியே வருவன் தான். சரிக்கா, இப்போ அந்த நகைகளை பற்றி நான் யூனிக்காக பேசணும்னு நினைக்கிறேன். அந்த கழுத்தில் உள்ளதை எடுத்து எனக்கு காட்டுறீங்களா? வா, கைத்தட்டா. நீங்களே எப்படி காட்டுங்களேன், கேமரா காட்டுங்க. ஒரே இடத்துல செய்ய கொடுத்ததா இல்லை எப்படி அமௌண்ட் கொடுத்துட்டு நடுத்தர மக்கள் நம்மளா. இப்போ நகை போட்டோம்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்கிறோம். நம்மளுக்கு அதான் அந்த வருமானம் வரும். நம்ம எதனா வேறு பிஸ்னஸ் பண்ணால் அதெல்லாம் வரும். நம்ம அந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் நாள் கிடையாது. நேர்மையாக சம்பாதிக்கணும், நேர்மையாக போகணும், அவ்வளோதான் எனக்கு. மற்றவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோக்கா அந்த மின் ஸ்ட்ரீட்டில் ட்ரெஸ்லாம் போடுவீங்களே, எவ்வளோ வருமானம் வரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு? வரும் வருமானம், எப்படி வேணாலும் வரும். தவணமெண்ட்ல போடுவோம், வருமானம் வசூல் பண்ணுவேன். வட்டி கூட்டு? வட்டிகள்லாம் விட முடியாது.
இப்போ நீ கடன் கேட்குற புடவை போட்டேன்னா இவ்வளோன்னு போடுவேன். ஒரு புடவைக்கு நான் 200 ரூபா 300 ரூபா 200 ரூபா வச்சு போட்டுருவேன். போட்டேன்னா அதில் சம்பாதிச்சிடுவேன். இப்போ அந்த சம்பாதிச்சா கூட அது நாங்கள் சாப்பாடு செலவு எங்கள் குடும்பம் பெருசு, அதில் நாங்கள் அப்படியே தள்ளிடுவோம். எங்கள் பசங்கள்லாம் எங்கள் தேத்தம் தரோம் காசு. எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க. அவனுங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா அப்படி கொடுப்பானுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருவானுங்க. ரெண்டு பசங்களும் அந்த குடும்பம் வேண்டியது நான் தான் பண்ணுவேன். எங்கள் மருமக சாப்பாடு கடைலாம் போடுது. அதுவும் அது மூலமாக எவ்வளோ வரும் உங்களுக்கு? சாப்பாட்டில் வரும், சாப்பாடு தள்ளிக்குவோம், சாப்பாட்டில் காசு மிச்சம் மீறும் எங்களுக்கு. மொத்தமாக எவ்வளோ ஒரு மாதத்துக்கு வருமானம்னா உங்களுக்கு எவ்வளோ? அதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லைக்கா, நம்ம நகையை போட்டு உங்ககிட்ட நகை இருக்குன்னு எங்களுக்குலாம் தெரியுது. அப்போ உங்களுக்கு நிறையா இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலாக அவ்வளோ இருந்திருக்காது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு இது கொஞ்சம் தான் சிறுவு சிறுவு சேர்த்து வச்சா தான் அது பெரிய அமௌண்ட்டு சொல்ல முடியும். சரி, மொத்தமாக சொல்ல முடியாது. இல்லை, எங்கள் வீட்டார் போவோம் எல்லாம் 2000 3000 5000 கூட எத்தனை தரோம். அவர் கோர்ட்டில் அவர் எல்லாத்தான் கொடுத்தாரு. நீங்கள் மொத்தமாக எத்தனை சவரன்க்கா வீட்டில் வச்சுருக்கீங்க? நான் எந்த சவரம் வச்சிருக்கேன், இது பொண்ணுக்கிற இந்த சவரம் தான். மொத்தமாக எவ்வளோ இருக்கும்க்கா இதெல்லாம்? என்ன ஒரு 60 சவரம் இருக்கும். 60 சவரன் இருக்குமா? வீட்டில் மருமகள்லாம் வச்சுருக்காங்களா? அதுங்கெல்லாம் ஒரு ஒரு கம்பளி ஒரு செயினாக தான் போட்டது. அவங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து போட்டு அமிச்சிது. அதுக்கு நம்மளுக்கு டச் இல்லை. சரி சரி. மாமியார் வீட்டில் சம்பந்தி வீட்டிலேருந்து போட்டு வந்தாங்க அதெல்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு டச் இல்லை. நம்ம சுயமாக சம்பாதிச்சு நம்ம கும்பல் சம்பாதிச்சு தான் இது. மக்கள் வந்து உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இதுதான் சொல்ல முடியும். என்னால் நம்ம 10 ரூபாய் நின்று 10 ஆட்டம் ஆடக்கூடாது. அந்த 10 ரூபாய் நம்ம 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் போட்டு வை. 5 ரூபாய் ஜாஸ்தி தான் செலவு. இப்போக்கிற வருமானத்துக்கு எப்படியே சிக்கனம் பண்ணணும். நம்ம தான் முயற்சி பண்ணணும். அதெல்லாம் வீடு வந்து வாடகை இல்லை. அந்த குடிசை வீடு தான் தர்கரம் போகிறோம். அந்த வீடு தான் தான் தம்பி பார்த்தா போகிறோம். அந்த வீடு தான் எங்களுக்கு வீடு வாடகை இல்லை. அங்கே அப்பயே நாங்கள் பிடிச்சோம் அந்த வீடு. எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடை விட்டேன். இருங்க இங்கேயோ அது எங்கள் பசங்க எல்லாம் இங்கே தாக்குறாங்க. அது மாதிரி நம்ம வாடகை கொடுக்க போகிறதில்ல, எதுவும் இல்லை. டவுசிங் போட்டு கட்டிடுறாங்க. ஒன்றும் அன்பில் உள்ளே எங்களுக்கு தான் கட்டினாங்க. அதுக்கோசம் இது தகராதில் இருக்குது. என்ன என்ன பிரச்சனை? ஒன்றே பிரச்சனை இல்லை. 4.5 லட்சம் கேட்குறாங்க. எல்லாம் நாங்கள் நடத்திய மக்கள் எப்படி கட்ட முடியாதுங்களா? இல்லை 4.5 லட்சம் சொல். இப்போது எனக்கு ஒரு திறமைக்குது, நான் ஒன்று கட்டிடுறேன். சேத எப்படியோ 4.5 லட்சம். நாங்கள் மொத்தமாக 4.5 லட்சம் கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 50,000 ரூபாய் கட்டுங்க ஃபஸ்ட்டு. தவணை முறையில் கட்டுங்கன்றாங்க. நானே பேங்க் புக்கெல்லாம் போட்டுறோம். அது ஒத்துப்பட்டு வரமாட்டேன் ஜனங்க. நாங்கள் ஏன் 4.5 லட்சம் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னுறாங்க. இது எங்களுக்கோசரம் கட்டினீங்க அப்படின்றாங்க. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கு, யாருமே இல்லையா உள்ள? யாருமே இல்லையா? அதான் எங்களுக்கு தான் கட்டினா. 4 ஏரியா கட்டினாங்க. ஒரு ஏரியா கூட ஒன்று ஒத்துப்பட்டு வரல. எந்த வருஷங்க கட்டி முடிச்சாங்க? இது எப்போ கட்டினா? இவர் கட்டினார் ஜெயக்குமார் போது கட்டணும். அவர் இருக்கும்போது கட்டணும். அதுக்குள்ளே இந்த ஆட்சி வந்துச்சு இல்லை. அவர் பாஜியில் விட்டு போனாரோ இங்கே வந்து தொடர்ந்துங்க தொடர்ந்தாங்க. கட்டியெல்லாம் வச்சுக்கிறாங்க. இன்னும் யாரும் ஒத்துப்பட்டு வரல. இதில் வரத்துக்கு விட மாட்டேன்றாங்க. சரிக்கா, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.